அது ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்துல சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் ரொம்ப பெரிய திருடன். அவனை பத்தி தெரிஞ்சுகிட்ட ஒரு போலீஸ் அதிகாரி அவனோட வீட்டுக்கு வந்தாரு. நீதானே சந்தோஷ்? ஆமா சார், நான் தான் சந்தோஷ். என்ன வேணும்? நீ ராத்திரி சமயத்துல நிறைய பேர் வீட்டுல போய் கொள்ளை அடிக்கிறான்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனாலதான் அத பத்தி விசாரிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். சார், எதுக்காக சிரிக்கிற? நான் சொல்ற விஷயம் எல்லாம் கேட்டா உனக்கு தமாஷா இருக்கா? என்ன போய் திருடங்கிறீங்க? நான் திருடனா? நான் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பேன்? நான் ஏன் இந்த ஓட்ட வீட்டுல இருக்க போறேன் சார்? அதான் சிரிப்பு வந்துருச்சு. அதே மாதிரி திருட்டு பைய வீட்டுல தங்கம் வெள்ளி பணம் இதெல்லாம் இருக்கும்ல, இது எதுவுமே என் வீட்டுல இல்ல. அப்புறம் நான் எப்படி திருடனாவேன் சார்? ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறேன்னு உனக்கு நினைப்பா? திருடுறவன் திருட்டு பொருள் எல்லாம் எப்படி அவனோட வீட்டுல வச்சிருப்பான்? வேற எங்கேயாச்சும் வச்சிருப்ப? அதுதானே உங்களோட தெளிவான வேலை சாரு. நான் நீங்க நினைக்கிற மாதிரி திருடெல்லாம் கிடையாது. யாரோ உங்ககிட்ட தப்பா போட்டு கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க சார். யாராவது பார்த்தா என் மானம் என்ன ஆவருது? அதுக்கு அந்த போலீஸ் அதிகாரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா அந்த போலீஸ் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுகிட்டு சந்தோஷோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாரு. அப்படியே ராத்திரி சமயம் ஆயிடுச்சு. சந்தோஷ் அவனோட வீட்டுல நிலத்துல இருந்த ஒரு கதவை திறந்து அதுக்குள்ள இறங்கி போனான். அத கவனிச்ச அந்த போலீஸ் அதிகாரி, ஓஹோ, நீ வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம சுரங்க பாதை அமைச்சு திருட்டு பொருள் எல்லாம் அதுக்குள்ள வச்சிருக்கியா? கில்லாடி, எங்க போயிட போற? எங்க போனாலும் திரும்ப இதே இடத்துக்கு தானே நீ வந்தாகணும் அப்படின்னு சந்தோஷ்காக அங்கேயே காத்துக்கிட்டே இருந்தாரு. உள்ள இறங்கி சந்தோஷ் சுரங்க பாதைய அமைச்சுக்கிட்டும் அந்த வழிய தோண்டிக்கிட்டும் இருந்தான். அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போய் சுரங்க பாதை வழியா வேற ஒரு இடத்துக்கு மேல வந்தான். அவன் அங்க இருக்கிற வீட்டுக்குள்ள போய் தங்கம் வெள்ளி பணம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு அந்த சுரங்க பாதையோட சுரங்கத்துக்கு வந்தான். தான் நடந்து வந்த பாதை எல்லாத்தையுமே மூடிக்கிட்டே தன்னோட வீட வந்து சேர்ந்தான் சந்தோஷ். சந்தோஷ் அவன் வீட்டுக்குள்ள இருந்த கதவை திறந்துகிட்டு மறுபடியும் வெளியில வந்தான். எதிர்க்கவே போலீஸ் அதிகாரி அவனுக்காக காத்துட்டு இருந்தத பார்த்து பக்குன்னு ஆயிடுச்சு. அப்ப போலீஸ் அதிகாரி, ஏண்டா ரொம்ப தெளிவான திருடன்னு நினைப்பா உனக்கு? யாருக்கும் தெரியாம பூமிக்குள்ள பூமிய சுரண்டி போய் கொள்ளையடிச்சிட்டு வரீங்களோ, அவ்வளவு பெரிய ஆளாடா நீ? சார், என்ன நம்புங்க சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சந்தோஷ் அங்கிருந்து விறுவிறுன்னு ஓட முயற்சி பண்ணும்போது போலீஸ் அதிகாரி உடனே போய் அவனை புடிச்சிட்டாரு. எங்கடா ஓட முயற்சி பண்ற? மரியாதையா உள்ளவா அப்படின்னு அவரையும் அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தான். அங்க சந்தோஷ் கொள்ளை அடிச்ச விதவிதமான தங்க காசுகள் பணம் நகை எல்லாம் இருந்தது. அத பார்த்த போலீஸ் அதிகாரியே அசந்து போய் நின்னுட்டு இருந்தாரு. ஏண்டா இப்ப என்ன சொல்ற? இதெல்லாம் திருடினது இல்லையா? பதில் சொல்லு. சார், எனக்கு யாருமே வேலை கொடுக்கவே இல்லை சார். அந்த விரக்தியில தான் இது எல்லாத்தையும் திருடுற வேலையில இறங்குன. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். ஜெயிலுக்கு மட்டும் என்ன கூட்டிட்டு போயிடாதீங்க சார். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் எப்படி நீ தயார் பண்ண? சார், இந்த அண்டர் கிரவுண்டை ரெடி பண்றதுக்கு எனக்கு பல வருஷங்கள் ஆச்சு. இது மூலமா நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அங்க போலாம். அது எப்படி சாத்தியம்? நீ வழி தப்பி வேற எங்கேயாவது போயிட மாட்டியா? சார், அங்கதான் இருக்க விஷயமே. நான் எந்த வீட்டுக்கு திருட போறேனோ அங்க பக்கத்துல காலி கிரவுண்ட் இருக்கான்னு பார்த்து அங்க ஒரு சுரங்க பாதையை அமைப்பேன். அது வழியா போய் தான் திருடுவேன். திருடிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம அதே சுரங்க பாதை வழியா சைலண்டா என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன் சார். வரும்போது நான் வந்த வழியெல்லாம் அடைச்சிட்டே வேற வருவேன் சார் அப்படின்னு சொன்னா. அத கேட்ட போலீஸ் அதிகாரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு.
அடங்கப்பா, உன்ன மாதிரி திருடன நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அப்படின்னு அவன் திருடன பொருள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டுகிட்டு அவனையும் ஜெயிலுக்குள்ள அடைச்சிட்டாரு அந்த அதிகாரி. அது ஒரு ராத்திரி சமயம் 12 மணி. ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டு, யாராவது அந்த பேய புடிங்க, சீக்கிரம் புடிங்க, என் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓடுது, யாராவது புடிங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்தனா. அத கேட்ட சரளாவும் அவளோட கணவனும், யாரது இந்த ராத்திரி வேளையில இப்படி கத்துறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரளாவோட குழந்தை அழ ஆரம்பிச்சது. வெளியே ஓடி வந்த அந்த பொண்ணு சரளா வீட்டு கதவை தட்டினா. காப்பாத்துங்க, என் குழந்தைய அந்த பேய் தூக்கிக்கிட்டு போயிடுச்சு, காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனா. அத கேட்டவங்க கதவை திறந்து, என்னாச்சுமா, எங்க அந்த பேய், உன் குழந்தைய ஏன் தூக்கிட்டு போச்சு? உடனே அவ பேயா மாறி, என் குழந்தைய எடுத்துட்டு போனது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன் குழந்தைய தூக்கிட்டு போறது நான் தான் அப்படின்னு சரளா கையில இருந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து மாயமாயிடுச்சு. அப்ப சரளா அழுதுகிட்டு, எனங்க அது எப்படி நம்மள ஏமாத்திருச்சு, ஏமாத்தி நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு, ஏதாவது பண்ணி நம்ம குழந்தைய காப்பாத்திட்டு வாங்க சீக்கிரம் அப்படின்னு சத்தமா அழ ஆரம்பிச்சுட்டான். அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் சரளாவும் அவளோட கணவனும் சாமியார தேடி அங்க வந்தாங்க. சாமியார் அவங்க கிட்ட, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல, இங்க காலடி எடுத்து வச்சதும் உங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, உங்க குழந்தை சுகமாதான் இருக்கு அப்படின்னு அவரோட மாயசக்தி மூலமா குழந்தைய திரும்ப வரவழைச்சாரு. குழந்தைய பார்த்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுவாமி, உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சுவாமி, என் குழந்தைய திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கும் போதே சுவாமிஜி, இங்க பாருங்க, அந்த பேய் திரும்பவும் உங்ககிட்ட வரும், கண்டிப்பா திரும்பவும் குழந்தைய தூக்கிட்டு போக முயற்சி பண்ணும். அதுக்கு பயந்து போன அவங்க, சுவாமி அப்படின்னா அதுகிட்ட இருந்து எங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கான வழி என்ன? நான் உங்களுக்கு ஒரு தண்ணி தரேன், அத உங்க வீட்டை சுத்தி தெளிங்க, அந்த பேய் உங்க வீட்டு வாசலுக்கு கூட வராது. ஒருவேளை உங்களுக்கு இல்லாம வேற யாருக்காவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த பழத்தை தூக்கி எறிங்க அப்படின்னு தண்ணியையும் ஒரு பழத்தையும் கொடுத்தாரு. அதுக்கு அவங்க சரின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. சரளா சுவாமி சொன்னபடியே வீட்டை சுத்தி அந்த தண்ணியை தெளிச்சா. அன்னைக்கு ராத்திரியே அந்த பேய் சரளா வீட்டுக்கு வந்தது. என் குழந்தைய திரும்ப எப்படி நீ கொண்டு வந்த, என் குழந்தைய குடு அப்படின்னு அந்த வீட்டு கிட்ட போக முயற்சி பண்ணும் போது வீட்டை சுத்தி நெருப்பா இருந்துச்சு. அத பார்த்த பேய், என்னது இது, என்னது நெருப்பு, எவ்வளவு நேரம் என்ன தடுப்பீங்க, இன்னைக்கு முழுக்க நான் இங்கதான் இருக்க போறேன், என் குழந்தைய எடுத்துட்டு போகாம நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அது அங்கேயே நின்னுட்டு இருந்தது. உள்ள இருந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் பயந்து போனாங்க. அப்போ அந்த பேய்க்கு பக்கத்து வீட்டுல இருந்து குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சு. உடனே பேய் அந்த வீட்டுக்கு போச்சு. கதவை திறங்க, கதவை திறங்க அப்படின்னு கதவை தட்டுச்சு. பேய் வந்திருக்க விஷயம் தெரியாம உள்ள இருந்த பத்மா வெளியே வந்து கதவை திறந்தா. பேய் சத்தமா சிரிச்சு, கதவை திறந்ததுக்கு ரொம்ப நன்றி முட்டாளே, என் குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு உள்ள போய் குழந்தைய எடுக்க போச்சு. அப்போ பத்மா, பேய் யாராவது வந்து என் குழந்தைய காப்பாத்துங்க, என் குழந்தைய அதை எடுத்துட்டு போகுது அப்படின்னு சத்தமா கத்துனா. அத கேட்ட கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் சாமி சொன்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சு. உடனே பழத்தை எடுத்து வெளியில எரிஞ்சாங்க. உடனே அந்த பழம் ஒரு நாயா மாறி சத்தமா குறைச்சு அந்த பேய் கிட்ட ஓடுச்சு. அப்போ அந்த பேய் பயத்துல குழந்தைய அங்கேயே போட்டுட்டு ஓடி போயிடுச்சு. நாய் அந்த பேய துரத்தி போய் எகிரி கழுத்துல கடிச்சிடுச்சு, அந்த பேயும் செத்துருச்சு. அந்த பேயோட உடம்பு நெருப்பா மாறி எரிஞ்சு அங்கிருந்து மாயமாயிடுச்சு.